தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அமளி நகர் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வரும் திங்கள் முதல் கடலுக்கு செல்வதாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளி நகர் மீனவ கிராம மக்கள் தூண்டில் வளைவு கோரி கடந்த 12 நாட்களாக சாகும் வரை உண்ணாவிரதம் மற்றும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து அமளி நகர் மீனவ கிராம மக்கள், மீனவர் சங்க பிரதிநிதிகள், பங்கு தந்தைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் 60-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து மேலும் கடலோர ஒழுங்காற்று முறை திட்டத்தின் கீழ் வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டு விரைவில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் இது தொடர்பாக ஆவணம் மூலம் மீனவர்களுக்கு உறுதி வழங்கப்படும். பசுமை தீர்ப்பாயம் வழக்கு மற்றும் தூண்டில் வளைவு அமைக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஒரு மாதத்திற்குள் ஒருமுறை மீனவர்களிடம் கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என்ற உறுதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அமளி நகர் மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு வரும் திங்கட்கிழமை முதல் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வதாக தெரிவித்தனர். 2022 4வது மாதம் மீன்வளத்துறை அமைச்சர் மானியக் கோரிக்கையில் எந்த ஊர் அமளிநகருக்கு தூண்டில் பாலம் கண்டிப்பாக அமைச்சு தருவோம் சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஒரு வருஷ காலமாக இதை நம்பி இருந்தோம். ஒரு வருஷ காலங்கள் நடக்காதனால இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் நாங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஏன்னா எங்களால் தொழில் செய்ய முடியல. கடல் அடி என்ன பக்கத்தில் இந்த கல்லாம்புலிங்க கிராமத்தை ஊரில் வந்து நடு கடல் வரைக்கும் பாலம் போட்டிருக்கிறதுனால எங்களை ஊருக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாயிட்டு. அப்போ நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு பிப்ரவரி மாதம். அப்போ கலெக்டர் சாரை வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதனால நாங்கள் அப்போ நாங்கள் அந்த போராட்டத்தை விலைக்கு தொழிலுக்கு செஞ்சோம். இப்போ மறுபடியும் 6 மாசம் காலம் எந்த முன்னெடுப்பு இல்லாதனால நாங்கள் திரும்ப போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. இப்போ திரும்ப சார் வந்து ஒரு கண்டிப்பாக நாங்கள் இந்த பசுமை தீர்ப்பாயம் வழக்கு இருக்கு, அதனால வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு உறுதியாக பண்ணித்தரோம், தடையை நீக்கி உறுதியாக நாங்கள் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி திரும்ப நாங்கள் இந்த போராட்டத்தை விலைக்கு திங்கட்கிழமை தொழில் செய்ய போகிறோம். நான் கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் தொழிலுக்கு போகிறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு அறிக்கை தருவோம், என்ன முன்னெடுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிக்கை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி நாங்கள் தொழிலுக்கு போகிறோம். அதுபடி அவங்க செஞ்சு தந்தால் நல்லா இருக்குங்கிற எங்களோட கோரிக்கை. அடுத்த கட்டம் போராட்டம் வர அளவுக்கு செஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோட நாங்கள் போகிறோம். திங்கட்கிழமை கடந்து போகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.